கால்கள் தேவையில்லை, தன்னம்பிக்கை தரமாயிருந்தால் போதும். கிளி தெரியும் கிளியலில் கூட கிளியொத்த கருமை பொம்மைகள். அடடா, அவள் படைப்புகள் யாவும் செம்மைகள். Let's welcome our speaker of the day, Miss Radhika JA, artisan who creates more than 2500 handcrafts by bringing all her pains and cries to the dais to share her story. Ladies and gentlemen, please put your hands together for Miss Radhika JA. And the stage is all yours, ma'am. கேக்குதுங்களா? கேக்குதா? யா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னை இன்வைட் பண்ணதுக்கு சாருக்கு. அண்ட் நான் கொஞ்ச நேரம் நின்று பேசிக்கிறேன். எனக்கு நின்று பேசுறது கொஞ்சம் பிடிக்கும், ஏன்னா ரொம்ப நேரம் நிற்க முடியாது, அதனால தான் சேர் போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டேன். அண்ட் நான் கோயம்புத்தூரில் பாரதிபுரம்ங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கேன். அண்ட் என்னுடைய ஊர் பேர் சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா அந்த ஊர்லேருந்து யாரும் வந்தது இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அங்கேருந்து வந்திருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் என்னை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு வந்து சும்மா இருக்கிறது பிடிக்காமல் ஆரம்பித்தது தான் என்னுடைய இந்த கிராஃப்ட் ஒர்க்கு. ஸோ ரொம்ப நேரம் என்னுடைய 16-15 வயசு வரைக்குமே நான் பார்த்திங்கன்னா சும்மா தான் இருப்பேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்குள்ளேயே ஒரு 4 செவத்துக்குள்ளே இதோட பாதி தான் இருக்கும். அந்த ஒரு இடத்துக்குள்ளே தான் நான் என்னுடைய 16 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தேன். அண்ட் இது இப்போ நான் வந்து ஒரு 2600 டாலர்ஸ் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் நியூஸ் பேப்பரில். அண்ட் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி இங்கே வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. எனக்கு இங்கே இந்த மாதிரி பேசுறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு ஒரு மைக் கிடைக்குது, அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் ஸ்டோரியை ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதை விட முக்கியமாக எனக்கு வந்து பேசுறதுக்கு யாருமே சின்ன வயசில் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கூட பேசுறதுக்கு யாராவது ஒருத்தங்க கிடப்பாங்களா, நம்ம பேசுறது கேட்பாங்களா, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் ஆனால் அந்த டைமில் எனக்கு யாரும் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு இடம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ யா, ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே வர்றதுக்கு காரணமாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டால்ஸ் தான். அது நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹெல்த் ப்ராப்ளத்தை பற்றி ஜஸ்ட் லைட்டாக ஒரு சின்ன இது போர் அடிக்காமல் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அண்ட் எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது ஒரு சின்ன அடிபட்டுச்சு என் காலில். அண்ட் அந்த அடிபட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி ஃப்ராக்சர் ஆச்சு காலில். அண்ட் சர்ஜரிஸ் அதை தொடர்ந்து என்னுடைய 10 வயசு வரைக்கும் தொடர்ந்து ஒரு 6-7 சர்ஜரிஸ் வந்து என்னுடைய காலில் மட்டும் பண்ண வேண்டியது இருந்துச்சு. விழலை அடிபடலை, ஃபஸ்ட் டைம் தான் விழுந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃப்ராக்சர்ஸுக்கோ எதுக்குமே நான் காரணம் கிடையாது, விழுகவோ எதுவுமே இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகிக்கிட்டே இருக்கும், சர்ஜரிஸ் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். எல்லாரும் சின்ன வயசில் சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது வந்து இன்னொரு தடவை கிடைக்கணும்னு சொன்னால் எல்லாரும் எஸ் தான் சொல்லுவோம், கரெக்டாக எல்லோரும் வேணும்னு தான் ஆசைப்படுவோம். ஆனால் என்னோடய லைஃப்பில் அது திரும்பி வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா என்னோடய 12 வயசு வரைக்குமே ஃபுல்லாக அதை சுற்றி தான் போயிட்டு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல், கத்தி, இன்ஜெக்ஷன், எக்ஸ்ரே ரூம், ஸ்கேனிங் ரூம் இப்படிங்கிறது மட்டும்தான் நான் பார்ப்பேன். எல்லோரும் அந்த டைமில் ஸ்கூலு பார்க் அந்த மாதிரி போவாங்க. பட் எனக்கு நான் போன இடம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நிறையா. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்குள்ளே ஒரு 6-7 வருஷம் முடிஞ்சு போச்சு. அண்ட் இது ஏன் இவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, இது சும்மா ஒரு நார்மலான குழந்தைக்கு இப்படி ஃப்ராக்சர் ஆகிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் என்னுடைய 10 வயசில் கண்டுபிடிச்சோம். எனக்கு போனில் வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மி. ஸோ நார்மல் பீப்புளை விட என்னுடைய போனோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது ஈஸியாக உடையக்கூடிய தன்மை. இப்போ நான் இங்கே விழுந்துனா அப்படின்னா இட்ஸ் பிரேக் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு என்னுடைய பேரண்ட்ஸ்க்கோ இல்லை எனக்கோ வந்து அப்போ தான் தெரியும். என்னுடைய 10 வயசில் தான், அது வரைக்கும் எங்களுக்கு அது தெரியாது. சரி, நார்மலாக அடிபட்டதுன்னா இருந்தோம். அண்ட் அந்த டைம் வந்து எனக்கு அதை புரிஞ்சுக்கக்கூடிய மெச்சூரிட்டி கிடையாது சின்ன பொண்ணு. ஸோ என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, ஏன்னா
இனி வந்து எனக்கு என் கூட யாராவது இருக்கணும், ட்ராவல் பண்ணுறதுக்கும் சரி எங்கேயாவது நான் வெளியில் போகணுன்னாலும் யாரோ ஒருத்தங்க என் கூட இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் ஒரு லிமிட்டுக்கு மேலே சரி இதெல்லாம் சரியாயிரும், நான் மறுபடியும் பழைய மாதிரி நடக்கவும் என்னால் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க முடியும், ஸ்கூலுக்கு போக முடியும்ன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அண்ட் என்னுடைய பேரண்ட்ஸும் அதான் சொன்னாங்க, இந்த காயம் மாறிடுச்சுன்னா நீ நார்மலாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு லிமிட்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் என்னுடைய 12 வயசுக்கு அப்புறமா, இனி நம்ம லைஃப்பில் இது வந்து நம்ம கூடயே தான் வரப்போகுது. இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம மெடிசன்ஸ் மூலமாகவோ இல்லை ஃபுட் மூலமாகவோ கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர, இது பியூராக சுகர் மாதிரி வச்சுக்கோங்களேன் லைஃப் லாங் ஃபுல்லாக கூட வர மாதிரி இது கூட வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஷாக்காக இருந்தது என்னென்னா, இனியனால நார்மல் லைஃப் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய ஒரு பர்சன், நல்லா கலக்கலன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இருக்கக்கூடிய ஆள். ஆனால் ஒரு லிமிட்க்கு அப்புறமா அது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு, நான் எல்லாத்தையும் பேசுறது நிறுத்திட்டேன். ஏன்னா இனி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் ஒரு லிமிட்க்கு அப்புறம் சரி ஓகே இதுதான் நம்ம லைஃப், இப்படி தான் நம்ம லைஃப் போக போகுது, இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்லோ ஆக ஆரம்பித்தேன். அண்ட் அந்த டைமில் தான் என்னுடைய இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே என்னுடைய 16 வருஷம் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. அண்ட் எப்படி இருக்கணும், என்னோடய வயசில் இருக்க பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணுவா, நான் ஸ்கூலுக்கு போயிருந்தால் எங்கள் பக்கத்தில் தான் ஸ்கூல் இருக்குது, ஸோ அந்த ஸ்கூலோட பெல் அடிக்கும் போது கேட்கும். அப்போ நான் கேட்கும்போது ஓகே நான் இந்த தடவை நான் 8வது படிச்சிருக்கணும், இந்த தடவை நான் வந்து 10வது படிச்சிருக்கணும், அந்த ஒரு திங்கிங் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்கூல் லைஃப் அப்படிங்கிறது வந்து நான் மிஸ் பண்ண ஒரு லைஃப்னே சொல்லலாம். அண்ட் ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ண மாதிரி தான் காலேஜும், ஸோ காலேஜும் பார்த்திங்கன்னா என்னால் போக முடியல. அண்ட் இந்த சுச்சுவேஷனில் என்னுடைய பிரதர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணார். என்னென்னா அவர் எப்படி சப்போர்ட் பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா அண்ட் இப்படி அவங்க தனியாகவே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட பேச வருவாங்க. ஏன்னா அவங்க பேசும்போது தான் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஸோ எனக்கு இது என்ன பண்ணணும், இப்போ நான் இப்படி இருக்கேன், சரி இதிலிருந்து நான் எப்படி வெளில வரணும், எனக்கு ஸ்கூலுக்கு போகணும் ஆனால் போக முடியாது. ஸோ ஃபினான்ஷியலாக நாங்கள் வந்து அவ்வளோ ஸ்டேபிள் கிடையாது, டீச்சர்ஸை வச்சு படிக்கிறக்கோ அந்த மாதிரியானது. ஸோ அதனால் நான் வீட்டிலேருந்து தான் படிக்கணும் அப்படிங்கும்போது ஹோம் ஸ்கூலிங் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். அண்ட் 12th வரைக்கும் நான் இப்போ ஹோம் ஸ்கூலிங்கில் முடிச்சிருக்கேன். அண்ட் இது இந்த டைம் போயிட்டுருக்க டைமில் தான் என்னுடைய பிரதர் சொன்னாங்க, உனக்கு கிராஃப்ட் பிடிக்கும்ல, சின்ன வயசுலேருந்து கிராஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஆர்வமாக இருந்தது. அண்ட் அப்படி தான் கிராஃப்ட் வந்து என்னோடய லைஃப்பில் வந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கிராஃப்ட் ஆரம்பித்தேன், அப்போ எனக்கு வந்து 16 வயசு இருக்கும் அண்ட் ஸ்கூலிங்கும் ஆரம்பித்த டைம். அண்ட் அந்த டைமில் நான் டால் பண்ணி அண்ட் டாலில் ஹேங்கிங்ஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் அது கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து எனக்கு படிக்கிறதுக்கான ஒரு அமௌண்ட் அதில் கிடைக்கும். என்னுடைய பேரண்ட்ஸ்கிட்ட நான் கேட்காம எனக்கு ஒரு கைட் வாங்கிக்கோ இதுக்கு எல்லாமே என்னோடய பேரண்ட்ஸ்கிட்டருந்து நான் கலெக்ட் பண்ணிக்க மாட்டேன். அண்ட் என்னுடைய ஓன் அமௌண்ட்டில் அப்போவே நான் வந்து ஒரு சின்ன ஆண்டர்பிரினர் ஆகிட்டேன். அண்ட் அந்த மாதிரி அது போயிட்டு இருந்தது. இந்த டைமில் தான் எனக்கு வந்து சரி நம்ம லைஃப்பில் என்ன அடுத்தது பண்ணலாம், 10th முடிச்சிட்டேன், சரி இது வந்து நம்ம இது ஒரு ஹாபியாக போயிட்டுருக்கு, சரி இதை வந்து என்னுடைய பேஷனாக மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியலை. சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது என்னுடைய பிரதரோட ஃப்ரெண்ட்டை தான் கேட்டேன். ஆனால் நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வந்து நீ படிக்கணுமா இல்லை இதை விட்டுட்டு நான் வந்து என்னோடய கிராஃப்டை பண்ணுறதா அப்படின்ட்டு. பட் கிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமா, ஏன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க ஹாபியாக பண்ணுறாங்க, பட் அது ஒரு யூனிக்னஸாக ஒரு ஐடென்டிட்டியாக மாறுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போ தெரியலை. அப்போ நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் நான் சொன்னேன், ஆனால் எனக்கு படிப்புங்கும் போது நான் கரெக்ட் டைம் ஃபுட்டும் சரி தூக்கமும் சரி கரெக்டாக எடுத்துப்பேன், ஏன்னா படிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்ல, ஸோ அதனால நான் அதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணும்போது நான் வந்து என்ன சொல்கிறது, என்னை மறந்து நான் ஃபுல் டைம் எனக்கு சாப்பாடு வேணால் எதுவும் தேவை இருக்காது, அதில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன். எனக்கு ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இருக்குது அண்ட் எனக்கு ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது டாக்டரோட சஜெஷன், ஆனால் அந்த பெயின் கூட எனக்கு தெரியாது அந்த ஒர்க் பண்ணும்போது அப்படி. ஸோ அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒர்க் பண்ணுறதுல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அண்ட் நான் என்னோட சொன்னேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதில் நான் தோப்பனா ஜெயிப்பேனான்னு தெரில, என்னுடைய லைஃப்பில் என்னோடய குழந்தை பருவம் சரி என்னோடய டீனேஜ் ஏஜ் எல்லாமே இது முடிஞ்சு போன மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாது, ஏன்னா இவ்வளோ வருஷம் நான் வேஸ்ட் பண்ணலை அண்ட் என்னோடய சுச்சுவேஷனால் வேஸ்ட்டாக போயிருச்சு. ஸோ இந்த 2 இயர்ஸ் நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன், இது வந்து நான் எனக்கு சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கிராஃப்ட்னு சூஸ் பண்ணப்போ எனக்கு இந்த வால்
நியூஸ் பேப்பர் டால் வந்து என்னோட லைஃப்குள்ளே வந்தது. அண்ட் அந்த நியூஸ் பேப்பர் டால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு என்ன சொல்கிறது சும்மா பேப்பரில் செய்கிற கிராஃப்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இதுவும் நியூஸ் பேப்பர் அப்படிங்கும் போது சரி நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன். அண்ட் அதை பார்த்தப்போ சரி இது அவ்வளோ லுக் வைஸ் நல்லா இல்லையே, பிளாக் அண்ட் கை கால் குச்சி மாதிரி இருக்கே, இது எப்படி ஒரு ப்ராடக்டாக கொடுக்க முடியுது, லைக் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு இருந்தது. அண்ட் ஒரு லிமிட்க்கு அப்புறம் அது வந்து நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் மீடியாவோட ப்ரெசன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா இட்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் வேர்ல்டு வைஸ் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு யூஎஸ்ல இருந்தோம் கனடால இருந்தோம் யாருன்னு தெரியாத கஸ்டமர்ஸ் எல்லாமே எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சாங்க. அது என்னோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சேஞ்சையே கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா என் கூட உட்காந்து பேச ஒருத்தர் கிடப்பாங்களான்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைம்ல யாருன்னு தெரியாத ஒருத்தங்க கால் பண்ணி அண்ட் டால்ஸ் ஆர்டர் பண்ணது. இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப கிடையாது அந்த டைம்ல. ஆனால் இப்போ என்கிட்ட ஒரு 400-300 காண்டாக்ட்ஸ் இருக்குது. அண்ட் நான் எப்போ பேசணும்னு நினச்சாலும் பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு கஸ்டமர்ஸ் தான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறத விட கஸ்டமர்ஸ் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காட் எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த சுட்டி இந்த இதை நான் டிசைட் பண்ணப்போ இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷனாக இருக்கணும். சரி நான் ஹேங்கிங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் நியூஸ் பேப்பர் டால் அப்படிங்கும் போது நான் இது மட்டும்தான் பண்ணுவேன், வேறு எந்த கிராஃப்ட் ஒர்க்குமே நான் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது மட்டும் நான் டிசைட் பண்ணப்போ என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சொசைட்டியில் எப்போவுமே ஒரு கேர்ள் ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர் ஆகிறாங்களோ இல்லை சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கும் போது மொத்தம் 2 ஸ்டெப்ஸ் இருக்கும் நார்மலாக இருக்க பொண்ணுங்களுக்கு. அண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கணும், கிடைக்கல அப்படின்னா முடியாது, அங்கேயே முடிஞ்சிடும் லைஃபு. அண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் கிடைச்சதுக்கப்புறம் சொசைட்டியோட சப்போர்ட் கிடைக்கணும். அண்ட் சொசைட்டி சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணணும். ஜெயித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்னுடைய ஹெல்த். நார்மலாக இருக்க பொண்ணுக்கே ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. பட் எனக்கு வந்து அது பண்ணும்போது என்ன நான் ஸ்டேபிளாக பண்ண முடியுமா, எனக்கு திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா இது அப்படி நான் ஸ்டாப் பண்ண வேண்டியது வந்துடுமேங்கிற இந்த கேள்வியெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதை நான் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, ரொம்ப 50 வருஷம்லாம் பண்ணி சாதிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு நாள் பண்ணாலும் நமக்கு பிடிச்ச ஒர்க்கை சந்தோஷமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் பண்ணேன். அண்ட் இப்போது 6 வருஷம் ஆகுதுன்னு அந்த ஒர்க் நான் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இப்போ வரைக்கும் எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி, ராதிகா நீங்கள் இது வந்து எவ்வளோ நாளைக்கு இது உங்களுக்கு நீடிக்கும், இது உங்கள் லைஃப்பில் எப்படி இது ஒரு கொண்டு போக முடியும், நீங்கள் இது பண்ணுறதுனால என்ன யூஸ் இருக்குது, ஒரு 30,000 கிடைக்குதா 50,000 கிடைக்குதா இதில், இது உங்களுக்கு ஒரு மந்த்லி அமௌண்ட் மாதிரி இருக்காது, எல்லோரும் ரெஃபர் பண்ணுறது இட்ஸ் அ கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ஒரு ஒர்க் அந்த மாதிரி தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் எனக்கு அதெல்லாம் பிடிக்கும், ஏன்னா எனக்கு அட்வைஸ் நிறைய பண்ண வருவாங்க. ஏன்னா அது எனக்கு ஏன் பிடிக்கும்னா அந்த ஒரு 2 நிமிஷமாவது என் கூட உட்காந்து பேச ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் அட்வைஸ் கேட்கறது ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறைய ஸ்பீச்சஸ் கேட்பேன். அண்ட் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சிதுங்கிறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அண்ட் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம லைஃப்பில் பாரதிபுரத்தில் இருக்க ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, இவ்வளோ டால்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் வெறும் பேப்பர் நியூஸ் பேப்பரை வச்சு மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்கள் யாருக்குமே இங்கே நான் வரலைனாலோ இல்லை எங்கேயாவது என்னை பார்க்கலைனாலோ உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது, ஏதோ ஒரு பொண்ணு பண்ணுறா அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இந்த இடம் கிடச்சனால என்னுடைய ஒர்க் என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த டிசிஷன், என்னோடய லைஃப்பில் 2 டிசிஷன் எடுத்தேன். ஒன்று நான் கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சது, இன்னொன்று இதை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தது. இந்த 2 மட்டும்தான் என் லைஃப்பில் வந்து பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அண்ட் சக்ஸஸான லைஃப் வாழ்கிறேன்னா எனக்கு தெரியல, பட் ஹாப்பியான லைஃப் வாழ்கிறேன். எனக்கு தேவையான இன்கம் இதுலேருந்து கிடைக்கதா செய்யுது, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இது மூலமாக நான் வந்து நிறையா ஸ்பீக்கிங் போயிருக்கேன். அண்ட் போன டைம்லாம் எனக்கு தோணும் நான் வந்து அப்படி ஒன்றும் பண்ணிடலையே, என்ன மாதிரி நிறையா பீப்புள்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பட் அவங்களுக்கெல்லாம் இது கிடைக்கலையில. அப்போ நான் இதை சொல்கிறதுனால எனக்கு இதில் என்ன தெரியும் அப்படின்னு நான் சொல்லும்போது என்னுடைய பிரதர் சொல்கிறது என்னென்னா, இது வந்து இது நீ பேசும்போது உனக்காகலாம் கிடையவே கிடையாது, உன்னுடைய திறமையோ உன்னோட பெருமையோ சொல்கிறதுக்காக கிடையாது. இது நீ இங்கே நீ போனதுக்கு காரணம் உன்ன மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு இருக்கும், ஒரு பையன் இருப்பான்,
அவனுக்கு தோணணும் எனக்கும் இந்த மாதிரி ஒரு திறமை இருக்கு, ஆனால் நான் அதை வெளியில் கொண்டு வர, நான் நினச்ச மாதிரியே இது கிராஃப்ட் தானே, இது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போக முடியுமான்னு ஒரு தோணல் எனக்கு தோணுன மாதிரி இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு தோணணும்ல, சரி இந்த பொண்ணு பண்ணி ஒரு ஆண்டர்பிரினராக இருக்க முடியுது அப்படின்னா, என்னுடைய ஒர்க்கை நான் கரெக்டாக பண்ணினேன் அப்படின்னா என்னாலேயும் ஆக முடியுங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் என்னுடைய விதத்தை நினைட்டு சொல்லுவாங்க. ஸோ என்னோடய பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இந்த நம்பிக்கை நான் வந்திருக்க முடியாது. ஸோ என்னோடய பேரண்ட்ஸ், என்னுடைய பிரதர், அவங்களுடைய சப்போர்ட் தான். அண்ட் வெறும் காகிதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா என்னுடைய லைஃப்பில் இன்னைக்கு ஒரு ஐடென்டிட்டியாக வந்திருக்கவே முடியாது. அண்ட் நான் நிறையா மோட்டிவேஷன் ஸ்பீக் போயிருக்கேன். நான் இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய முதல் மேடை அப்படிங்கிறது கேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஸோ அப்போனா ஒரு மொத்தமாக ஒரு 400 பேர், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், மொத்தமாக ஒரு 400 பேரை பார்த்தேன். எல்லாரும் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க, உங்கள் பேர் சொல்லுவீங்க, உங்களை பற்றி சொல்லுவீங்க. பட் நான் என்ன பண்ண தெரியுமா, உட்காந்து அழுதேன். ஏன்னா அதுக்கு மீனிங் எனக்கு தெரியாது அந்த டைம். அதுதான் என்னுடைய எஜுகேஷன் லெவல். ஸோ இப்போ கூட கேட்ட லைட்டை பயப்படுவேன் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் அந்த டைம். எனக்கு ஒரு இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன ரூம்குள்ளே இருந்த என் லைஃப், ஒரு 400 பேருக்கு முன்னாடி அதை நான் இப்படி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எல்லாமே காய் கால் எல்லாமே நல்லா இருக்குது, ஸோ உங்களுக்கு கிடைச்சக்கூடிய வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் அதை பார்த்தேன். அண்ட் 2 நிமிஷம் பேசணும்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் நான் 26 நிமிஷம் பேசி அண்ட் எல்லார்ட்டையும் பேசினேன். அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கேபிஆர் காலேஜ் அண்ட் அகிலா மேம், அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சது. ஏன்னா கண்டிப்பாக அதை சொல்லியே தீரணும், ஏன்னா அதுதான் என்னுடைய முதல் மேடை, என்னுடைய முதல் ஸ்பீக். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் என்னால் பேச முடியும் அப்படிங்கிறது. எல்லாருமே, ராதிகா நீ இவ்வளோ பேசுவியா, உனக்கு ஸ்டேஜ் ஃபியர் கிடையாதா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் வந்து 400 பேர் ஒட்டுக்கா ஒரு இடத்துல பார்க்குறதுங்கிறது புதுசாக, அதுவும் என்னோடய ஏஜ். அப்போ எனக்கு 19 அந்த காலேஜில் இருக்க பிள்ளைங்களோட ஏஜும் அதே தான். ஆனால் நான் வந்து அங்கே கெஸ்ட்டாக போயிருந்தேன், அவங்க அங்கே ஆடியன்ஸாக உட்காந்துருந்தாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஏன்னா அந்த டைம் நான் எனக்கு அது பெருசாக தெரியல, பேசி முடிச்சு வந்துட்டேன். என்னுடைய வீடியோ அண்ணா ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து காட்டினாங்க, நான் அதை பார்க்கவே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபுல்லாக பார்த்ததே இல்லை, எனக்கு பயம் தப்பாக பேசியிருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதை பார்த்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் எல்லோரும் கேட்டது ஸ்டேஜ் ஃபியர் உங்களுக்கு இல்லையா அப்படின்ட்டு. பட் எனக்கு அதை பயம் கொடுத்துருக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை என்னுடைய சுற்றி இருக்கிறவங்களோ என்னை என்கரேஜ் பண்ணாங்க, நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீ பேசாத, உன்னை ஏதாவது கிண்டல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ யாருமே எனக்கு கிடைக்கல. எனக்கு இப்போ இந்த மேடை கிடச்சிருக்கு, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கு, அதை அப்படியே அப்ளை பண்ணனான்ட்டு எனக்கு தெரியலை. பட் என்னோட பெஸ்ட்டு கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அண்ட் அது மட்டும்தான், வெறும் காகிதம்னு சொல்லி தூக்கி போட்டிருந்தா இன்றைக்கி நான் இங்கே வந்து உட்காந்து உங்கள் முன்னாடி நான் பேசியிருக்க முடியாது. அதை நான் ஒரு பொருளாக மாற்ற முயற்சி பண்ணேன், அது ஒரு ப்ராடக்டாக மாற்றினேன். இன்றைக்கி 2600+ டால்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது திரும்பி பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இங்கே நான் இன்றைக்கி தனியாக வந்திருக்கேன், என்னுடைய பிரதர் எப்போவுமே கூட ஒரு ஆளோட இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நான் அண்ணாட்ட சொன்னேன், இல்லை நான் அதை தனியாக போயிட்டு வரேன், நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ பேச வராது, நான் அதை உண்மையை ஒத்துக்கிறேன், எனக்கு புரியும், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் நான் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியாது, இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஆனால் அது என்னோடய நெகட்டிவ் கிடையாது, நான் கற்றுக்க தான் ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் நான் ஸ்கூலிங் எல்லாமே படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன், அது என்னோடய நெகட்டிவ் பாயிண்ட் கிடையாது. ஸோ நான் தனியாக ஃபேஸ் பண்ணணும், நான் தனியாக வந்து பார்க்குறேன் என்னால் முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அண்ட் அதுதான் எனக்கு பெரிய சக்ஸஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு கொடுத்த பாலா சார். அண்ட் இப்படி ஒரு ஸ்டேஜில் நான் இந்த மாதிரி பேசினது கிடையாது, காலேஜஸ் அந்த மாதிரி தான் போயிருக்கேன். அண்ட் ஸ்கூல் காலேஜஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்டாக போவேனா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நான் ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு கெஸ்ட்டாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அதில் எனக்கு சந்தோஷம்தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.